அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களை தமக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் எத்தனை மாவட்டங்களுக்கு மழை பெய்யக்கூடும் இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டித்துள்ளது. குறிப்பாக இன்றைய நாட்கள் 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அதன்படி வட தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது. குறிப்பாக இன்றைய நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்துள்ளது. அதன்படி தென்காசி, தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறைவான பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு இடங்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் முதல் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் வெப்பசலனம் படிப்படியாக குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிதான் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கை கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.